இயேசுவிடம் கற்போம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகின்ற மற்றும் ஓர் உண்மையை இப்பொழுது நாம் தியானிக்கலாம். இந்த செய்தியின் தலைப்பு, எந்த ஒட்டகம் ஊசியின் காதில் நுழையும். அதாவது, யார் மனம் திரும்புவார், யார் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சமீபமானவர் என்று நாம் எவரையாவது தீர்ப்பிட முடியுமா என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். எவ்வளவோ உபதேசித்தும் மனம் திரும்பாத சிலரை நினைத்து சில வேளைகளில் ஊழியர்களும் விசுவாசிகளுக்கும் இப்படி ஒரு சலிப்பு வருவதுண்டு. என்னதான் போதகம் செய்தாலும் இவர்களெல்லாம் மனம் திரும்ப மாட்டார்கள். எருமை முதுகில் மழை பெய்தாற்போல்தான். உணர்வடையாத மனிதர்கள். இவர்களுக்காக நேரத்தை செலவழிப்பது வீண் வேலை என்று நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம். அதிலும் குறிப்பாக செல்வந்தர்களும் செல்வாக்குள்ளவர்களும் நமது ஆன்மீக அழைப்புக்கு செவி சாய்க்காமல் அல்ல தட்டும் போது இவ்விதமாய் நாம் தீர்மானித்து விடுகின்றோம், ஒட்டகமாவது ஊசியின் காதில் நுழைவதாவது என்று. அதே நேரத்தில் இவர் நல்ல ஆவிக்குரிய மனிதர் என்றும் நாம் சிலரை குறித்து தீர்மானித்திருப்போம். அவரது வேத அறிவு, நற்பண்புகள், ஒழுங்கான ஆலய வருகை போன்றவற்றை பார்த்து நாம் அப்படி தீர்மானித்திருக்கலாம். அப்படி தீர்மானிப்பதும் தவறாகும். இந்த உண்மைகளுக்கு சரியான விளக்கத்தை தருகின்ற உதாரண மனிதர் இருவர் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளனர். முதலாவது, நல்லவராய் தோற்றமளித்த ஒருவர். இந்த முதலாமவர் நல்லவர் என்று எண்ணத் தகுந்த செல்வந்தரான ஒரு தலைவர். அவர் இயேசுவிடம் வந்தார். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவை கேட்டார். இயேசு அவரை பார்த்து, கற்பனைகளை எல்லாம் அறிந்திருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த தலைவர், எல்லா கற்பனைகளையும் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றார். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த தலைவர் பெரும் பணக்காரராக இருந்தபடியால் மிகுந்த துக்கத்தோடே போய்விட்டார். அப்பொழுது இயேசு சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம். ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும் என்று சொன்னார். லூக்கா 18:18-25 உள்ள வசனங்களில் இந்த பகுதி அடங்கியிருக்கிறது. இயேசு இப்படி சொன்னதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். இயேசு சொன்னது அவர்களுக்கு ஏன் ஆச்சரியத்தை உண்டாக்கினது என்றால், அவர்களது தீர்மானப்படி அந்த செல்வந்தர் நல்ல ஆவிக்குரிய மனிதர், ஆனால் உண்மையில் அவர் தேவராஜ்யத்துக்கு உள்ளே இல்லை, வெளியே அல்லவோ இருக்கிறார். எது அவரை தேவனுடைய ராஜ்யத்தில் புக விடாமல் தடுத்தது? தமது செல்வத்தின் மேல் அவர் வைத்திருந்த இருதயமே அவரை தேவ ராஜ்யத்துக்குள் புக விடாமல் தடுத்தது. செல்வந்தராய் இருப்பது தவறல்ல, ஆனால் நமது இருதயத்தை செல்வத்தின் மேல் வைப்பதே தவறு. சங்கீதம் 62:10 இதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு முதலிடத்தை தராமல் செல்வத்துக்கு முதலிடத்தை தந்ததால் தான் இந்த செல்வந்த தலைவன் இயேசுவை இழந்தான். ஆபிரகாம் செல்வந்தர்தான், ஆனால் தம் இருதயத்தை செல்வத்தின் மேல் வைக்காதவர். அவர் தேவனுக்கே முதலிடம் தந்தார். எனவேதான் தம் ஏக புதல்வனையே தேவனுக்கு பலியாக தர சம்மதித்தார். எனவேதான் இயேசு இந்த செல்வந்தனை பார்த்து, ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைந்தாலும் நுழையும், இவர் எப்படி பரலோகராஜ்யத்தில் போவது அரிதாயிருக்கிறது என்று சொன்னபோது, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று சீடர்கள் கேட்டார்கள். அதற்கு இயேசு பதிலளித்து சொன்னார், மனிதரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்று. இது கூடுமா? ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையுமா? செல்வச் செருக்கில் வாழும் ஒரு செல்வந்தன் மனம் திரும்பி ரட்சிப்பை சுதந்திரிப்பானா? இரண்டாவதாக ஒரு மனிதனை நாம் பார்க்கின்றோம். அவனிடத்தில் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். அந்த மனிதர் பாவி என்று முத்திரை குத்தப்பட்ட மற்றொருவர். இவனெல்லாம் மனம் திரும்புவது குதிரை கொம்பே என்று நாம் அவநம்பிக்கை கொள்ளும் ஒரு நபர்.
ஆன்மீக பாதைக்கு திரும்புவது சாத்தியமே என்பதை நிரூபிக்கும் ஒரு சம்பவம் லூக்கான் செய்தி 19 அதிகாரத்தின் முதல் 10 வசனங்களில் அடங்கியிருக்கிறது. முதலில் நாம் பார்த்த சம்பவம் லூக்கா 18 அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. தொடர்ந்து வரும் 19 அதிகாரத்தின் முதல் 10 வசனங்களில் தான் இந்த சம்பவம் இருக்கிறது. அந்த அற்புதமான சம்பவத்தை பாருங்கள். ஊசியின் காதில் நுழைந்துவிட்ட ஒரு ஒட்டகத்தை அங்கே நாம் காணலாம். நமது தீர்மானங்களை பொய்த்து போகச் செய்யும் சிலிர்ப்பூட்டும் சம்பவம் அது. அந்த மனிதர் சகேயு என்பவர், வரி வசூலிப்போருக்கு தலைவர், பெரும் பணக்காரர். இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டு ரோட்டோரம் நின்றிருந்த காட்டத்து மரத்தில் ஏறி அமர்ந்திருந்தார். அவரை இயேசு பார்த்து கீழே அழைத்து அவர் வீட்டுக்கு தங்கும்படி போனார். இதை பார்த்த மக்கள் அனைவரும் முறுமுறுத்தார்கள், இவர் பாவியான மனிதனிடத்தில் தங்கும்படி போனார் என்று. இயேசு சகேயுவின் வீட்டுக்கு போவதை மக்கள் விரும்பவில்லை. நம்மை போலவே அந்த மக்களும் சகேயுவை குறித்த ஒரு தீர்மானத்தில் இருந்தனர். தேவனுடைய ராஜ்யத்துக்கு சம்பந்தமில்லாத ஒரு மனிதனாகவே அவர்கள் சகேயுவை பார்த்தார்கள். இயேசு மக்களின் முறுமுறுப்பை சட்டை செய்யாத போதும் சகேயுவுக்கு ஒன்று புரிந்தது, மக்களின் இந்த முறுமுறுப்புக்கு பதில் சொல்ல வேண்டியவன் தான் என்பது. எனவே சகேயு சிந்தித்திருப்பார், எப்படி ஆண்டவருக்கு பிரியமானவனாக ஆவது என்று. லூக்கா 18 அதிகாரத்தில் அந்த தலைவனிடத்தில் இயேசு சொன்னாரே, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று. அதை செய்ய தீர்மானித்தார் சகை. ஆனால் இன்னொரு காரியம் அவருக்கு நெருடலை உண்டாக்கியது. பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி பிறர் பொருளை திருடிய ஒருவன் 4 மடங்காய் திரும்ப செலுத்த வேண்டும். யாத்திராகமம் 22 அதிகாரத்தின் 1 வசனத்திலே இது எழுதப்பட்டுள்ளது. ஆகவே சகேயு நன்கு சிந்தித்து தீர்மானித்து எவரும் எளிதில் செய்ய துணியாத காரியத்தை தாம் செய்வதாக இயேசுவிடம் சொன்னார். ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொன்னார். இது தவறுகளை திருத்துகின்ற ஒரு தீர்மானம். இயேசுவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக எதையும் இழக்க துணிந்த ஒரு இருதயம். இப்படி இயேசுவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக தன் செல்வம் அனைத்தையும் இழக்க துணியும் ஓர் இருதயம் இயேசுவுக்குள் இருக்குமென்று எவரும் கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள். சகேயுவின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வெளிவந்த உடனே இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று. என்ன ஆச்சரியம்! கனிந்து நின்ற ஒரு பழம் தொட்ட உடனே விழுவது போன்ற நிகழ்வல்லவா இது? இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை காணும் ஆற்றல் நமது கண்களுக்கு இல்லாதபடியால் தான் சிலரை குறித்து எதிர்மறையான தீர்மானத்துக்கு நாம் வருகின்றோம். சகேயு எப்படி தேவராஜ்யத்துக்கு சொந்தக்காரரானார்? அவர் தனது தவறுகளை ஒப்புக்கொண்டார், அந்த தவறுகளை திருத்தினார். அநியாயமாக தாம் பிறரிடம் திருடியதை 4 மடங்காக திரும்ப செலுத்தி பரிகாரம் தேடிக்கொண்டார். இன்னும் ஒருபடி மேலே போய் லூக்கா 18 அதிகார தலைவனிடம் இயேசு கேட்டாரே, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று. அப்படி செய்வதனால் இயேசுவை மகிழ்ச்சி படுத்தலாம் என சகேயு தீர்மானித்திருக்கலாம். எனவேதான் தனது பாதி சொத்து அநியாய வருமானத்தை மீள செலுத்த செலவழிந்து போனாலும் மீதி சொத்தை ஏழைகளுக்கென கொடுக்க சகேயு தீர்மானித்தார். பாருங்கள், தேவனுக்கு முதலிடம் தரும் ஒரு மனிதன் தனது செல்வத்தை எத்தனை எளிதாக கீழிடத்திற்கு தள்ளுகிறான் என்று. இந்த தீர்மானத்துக்காக அவரை பிழைக்க தெரியாதவன் என்று பட்டம் சூட்டியிருப்பார்கள். ஒருவேளை தமது குடும்பத்தினரின் விரோதத்தை கூட அவர் சம்பாதித்திருக்கலாம். பரலோக ராஜ்யம் என்னும் புதையலை சொந்தமாக்க தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று புதையல் பூமியை சொந்தமாக்கின மனிதனைப் போல சகேயு தேவராஜ்யத்தை தமக்கு சொந்தமாக்கி கொண்டார். எப்படி இது சாத்தியமானது? முதல் இடத்தை இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும்.
முதலிடம் இயேசுவுக்கு. இங்கே இன்னொன்றையும் நாம் குறிப்பிட வேண்டும். சொத்துக்கள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டால் ரட்சிப்பு வந்து விடுமா? நிச்சயமாக வராது. செல்வம் போனதால் ரட்சிப்பு வரவில்லை சகேயுவுக்கு. ரட்சிப்பு வந்ததால் செல்வம் போனது. அப்படியானால் ரட்சிப்பு வரும்போது செல்வம் போய்விடுமா? ஆம், அநியாயமான சம்பாத்தியங்கள் போய்விடும், போக வேண்டும். இயேசு முதலிடத்திற்கு வர வேண்டும். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவருக்காக எதையும் இழக்கும் தைரியம் ஒருவருக்கு வரும். சகேயு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார். ஆம் அன்பானவர்களே, எந்த மனிதனையும் குறித்த சந்தேகமும் சலிப்பும் ஒரு முன் தீர்மானமும் நமக்கு வேண்டாம். எந்த ஒட்டகம் ஊசியின் காதில் நுழையும் என்பது நமது அறிவால் ஆராய்ந்து நிதானிக்க இயலாத ஒரு காரியம். தேவனால் எல்லாம் கூடும். எவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவர் அல்லர். நமது வேலையை நாம் எந்த சலிப்புமின்றி செய்வோம். விளையச் செய்பவர் தேவன் அல்லவா? ஆமென்.